ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ட்ரிக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் நம்ம சீக்ரெட்டாக எப்படி சேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா, ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக் மெசேஞ்சரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் மெசேஞ்சரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யார் கூட சீக்ரெட்டாக சேட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய கன்வர்சேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஃபஸ்ட்டாக இருக்கிறேன், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஐ பட்டன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது போல் கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா கோ டு சீக்ரெட் கன்வர்சேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்க, போட்டு போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ நீங்கள் கோ டு சீக்ரெட் கன்வர்சேஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கன்வர்சேஷன் வந்து ஆட் ஆகிடும், சீக்ரெட்டாக மெசேஜ் பண்ணுற மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு இருக்கும், நார்மல் மெசேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும், அதுக்கப்புறம் சீக்ரெட் மெசேஜ் பண்ணுற மாதிரியும் ரெண்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ராக் திவா ராக் திவா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சீக்ரெட் மெசேஜ் பண்ணுற மாதிரியும், ரெண்டாவது வந்து ராக் திவா வந்து நார்மலாக நம்ம மெசேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அண்ட் கால்ஸ் ஆர் செக்யூர்டு வித் என் டு எண்டு என்கிரிப்ஷன் அப்படின் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் பண்ணுற சேட்ஸு கால்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும், என் டு என் என்கிரிப்ஷனில் சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நான் சீக்ரெட்டாக செலக்ட் பண்ணேன் என்னுடைய ஃப்ரெண்டோட கன்வர்சேஷனுக்கு. இப்போ ஹாய் அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜை வந்து நான் சென்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணிவிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இது போல் நீங்கள் வந்து சேஃப்டியாக நீங்கள் வந்து மெசேஜை வந்து பண்ணிக்கலாம், ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இது போல் நீங்கள் மெசேஜ் பண்ணுறதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க வந்து ஹேரும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இது போல் நீங்கள் சீக்ரெட் கன்வர்சேஷனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுறது மூலமாக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் வந்து பண்ண முடியாது. நீங்கள் நார்மலாக சேட் பண்ணுறது வேறு, இந்த சீக்ரெட் கன்வர்சேஷனுக்குள்ளே வந்து சேட் பண்ணுறது வேறு. இது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயம் எதனா நீங்கள் வந்து மெசஞ்சர் மூலமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் கன்வர்சேஷன்லாம் நார்மலாக மெசேஜ் பண்ணும்போது ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெசேஞ்சரை ஹேக் பண்ணி நீங்கள் என்னென்ன மெசேஜ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்த்துட முடியும். ஈஸியாக வந்து அவங்க வந்து ரீட் வந்து பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் சீக்ரெட் கன்வர்சேஷனுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணும்போது சீக்கிரமாக உங்களை வந்து ஹேக் பண்ண முடியாது, உங்களை வந்து உங்கள் மெசேஜும் சீக்கிரமாக ரீட் வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் இந்த சீக்ரெட் கன்வர்சேஷனுக்குள்ளே நீங்கள் நார்மலாக சேட் பண்ணாலே சேஃப்டியாக தான் இருக்கும். இப்போது இதில் இன்னொரு சேஃப்டியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட் வந்து பண்ணுறீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் வந்து நிறைய டைப் பண்ணி நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு மெசேஜ் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அது ஒரு 5 செகண்ட், 1 நிமிஷம், 10 நிமிஷம், அதுபோல் நம்ம டைம் செட் பண்ணிவிட்டு அந்த டைம் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய சீக்ரெட் கன்வர்சேஷனில் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னரில் ஐ பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த ஐ பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஐ பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதில் டிஸ்அப்பேரிங் மெசேஜஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டிஸ்அப்பேரிங் மெசேஜஸ் இதில் போயிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற சேட்ஸ் எல்லாம் டெலீட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம். டிஸ்அப்பேரிங் மெசேஜஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக அந்த டிஸ்அப்பேரிங் மெசேஜஸை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி வந்து கேட்கும், இதில் வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற அந்த மெசேஜ் எவ்வளோ நேரத்தில் டெலீட் ஆகணுமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 செகண்டில் டெலீட் ஆகிற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹலோ அப்படி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து நான் சென்ட் பண்ணுற பாருங்கள். இப்போ இந்த ஹலோன்ற மெசேஜ் அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். அந்த மெசேஜ் அவங்க பார்த்தா தான் 5 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகும், பார்க்கலன்னா டெலீட் ஆகுது. அவங்க எப்போ பார்க்குறாலும் அவங்க பார்த்த உடனே 5 செகண்டில் டெலீட் ஆகிடும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பார்த்துட்டாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. அவங்க பார்த்த உடனே அந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இது போல் நம்ம சீக்ரெட்டாக சேட் பண்ணும்போது ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மெசேஜ் வந்து ரைட் சைடில் என்னோடய ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து பிளாக் வந்து ஆகிடுச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எடுக்க முடியாது. சீக்ரெட்டாக சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது போல் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸ்லாம் நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எடுக்க முடியாது. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகலை, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பிளாக் ஆகிடுது. ஓகே, இப்போ இது போல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சீக்ரெட் கன்வர்சேஷனில் நீங்கள் டிஸ்அப்பியரிங் மெசேஜஸை நீங்கள் டைம்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் சேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அனுப்பும்போது அந்த மெசேஜ் அந்த சாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் சாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ பண்ண நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆகாது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு எதுனா ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ அல்லது ஸ்க்ரீன்ஷாட்டோ வந்து எடுக்க முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நான் வந்து செக் பண்ணலை, நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த சீக்ரெட் கன்வர்சேஷனில் பண்ணுற சாட்ஸ் எல்லாம் வேறு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆயிடுச்சு அப்படின்னா பிளாங்க் ஆகாமல் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ எனக்கு வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்ரெட் கன்வர்சேஷனில் நார்மலாக பண்ணுற சாட்ஸ் இல்லை, நீங்கள் வந்து அந்த டிஸப்பரிங் மெசேஜஸில் அந்த டைமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவீங்களே, அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ ஸ்க்ரீன்ஷாட்டோ எடுத்து பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலில் அந்த டிஸப்பரிங் மெசேஜஸ் அந்த டைம் செட் பண்ணிவிட்டு நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன் டிஸப்பரிங் மெசேஜஸில். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே போல் என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலையும் 5 செகண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு இப்போ மெசேஜ் வந்து பண்ணுற பாருங்கள், என்னோட மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓய் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு, அந்த செகண்ட் வந்து ஓடுத்து பாருங்கள் என்னுடைய மொபைலில். செகண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ செகண்ட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து டெலீட் ஆகிடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல், அந்த என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைலில் நார்மலாக அந்த மொபைலில் கொடுத்துருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணேன். ரெண்டாவது இருக்கு பாருங்கள் என்னுடைய மொபைல், நான் வந்து வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பண்ணேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சீக்ரெட் மெசேஜ் அனுப்புறான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து ஆகலை, பிளாங்காக காட்டுது பாருங்கள். இதுவே என்னுடைய மொபைலில், என்னுடைய மொபைலில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது அந்த சீக்ரெட் மெசேஜஸ் எல்லாமே காமிக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த சீக்ரெட் மெசேஜஸ்லாம் காமிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், எனக்கு வந்து காமிக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வந்து சேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.